அண்ணா, டாக்டர் சதீசீலன். நான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் சார். எதாக இருந்தாலும் போய் டாக்டர் பாருங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ். மேடம், டாக்டர் சதீசீலன். என்ன டிபார்ட்மெண்ட்? சர்ஜரி மேடம். ஓ, சர்ஜரியா? சார்கிட்ட கேட்டு பாருங்க. சார், நீங்களே தான் இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க சார்? யார் பண்ணி சரியா ஞாபகம் இல்லையே. சத்யா சார், நீங்களே என் தம்பி உயிரை காப்பாத்தின ஞாபகம் இல்லையா சார்? ஓ, அந்த கேஸா? எப்படிப்பா இருக்காங்க இப்போ? நல்லா இருக்காங்க சார். சிவகங்கை ஒரு வேலையா வந்தேன் சார், அதான் சத்யா சாரை பாத்துட்டு போனான்னு வந்தேன் சார். 6 மாசம் முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ல அவன் எங்க போனானே தெரியலப்பா. அப்படி என்ன சார் நடந்துச்சு? ஸ்டாஃப் எல்லாத்தையும் கீழே அனுப்புங்க. அப்படியே வயசானவங்க ஸ்கூல் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அவங்க முதல்ல அனுப்புங்க சார். குட் மார்னிங். மார்னிங் மேம். சண்டே கூடவா சார் சீக்கிரம் வருவீங்க? உங்கள் கடை முடிச்சுக்க ஒரு அளவே இல்லை சார். மேம், நான் சீக்கிரம் வரல, நீங்கள் லேட்டாக வந்துருக்கீங்க சார். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. வாங்கம்மா, உட்காருங்க. வெளியே பதிஞ்சிட்டிங்களாம்மா? சீட்டை கொடுங்க. என்னம்மா தொந்தரவு? வயிறெல்லாம் வலிக்குது ஐயா, பசி எடுக்கல, சாப்பிட முடியல. எத்தனை நாளமா வயிற்று வலி? 4-5 நாளாவே இருக்கு ஐயா. அடிவேறு வலிக்குது இல்ல மேல் வலி வலிக்குதாமா? அடிவேறு வலிக்குது, மேவேறு வலிக்குது, சாப்பிட்டா வாந்தி வாந்தியா வருதுயா. ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம் சரிங்களாம்மா? ஸ்கேன் பண்ணி பாத்துருவோம். கூட யாரும் வந்திருக்காங்களாம்மா? கையில பணம் வச்சிருக்கீங்களா? ஓ, அப்படியா, சரி. இந்தாங்கம்மா இந்த பணத்தை வச்சுட்டு 24 நம்பர் போட்டு ஸ்கேன் பண்ணிட்டு நாளைக்கு கொண்டு வந்து காமிங்க. சரிம்மா, ரொம்ப நன்றி ஐயா. சார், வர வழியில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ரத்தம் வருது சார், ரொம்ப மயக்கம் போட்டான் சார். ஏதாச்சும் பண்ணுங்க சார். நீ பதறாதீங்க, என்ன நினச்சி தெளிவாக சொல்லுங்க சார். செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு வரப்ப கார்காரன் இடிச்சிட்டு போயிட்டான் சார். ஸ்டாஃப் ஸ்டாஃப் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கு, ஓடி ரெடி பண்ணுங்க. அப்படியே அனுசரிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார், தம்பிக்கு எப்படி இருக்கு சார்? உயிருக்கணும் ப்ராப்ளம் இல்லைல்ல? நத்திங் டு வரி, 2 மந்த் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ மயக்கத்தில் இருக்காரு, கொஞ்சம் கச்சு போய் பாருங்க. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, தம்பியை பார்த்துக்கோங்க சார். கிரிட்டிக்கலான கேஸு, ரொம்ப சக்ஸஸாக முடிச்சிங்க. சூப்பர் சார். வட விடுங்க சார் சார் உங்களுக்கு. ஆனால் 2 டீ சார். வாங்க, அங்கே போகலாம். அண்ணா, ஒரு பிஸ்கட்டு அப்படியே ஒரு பிரெட் எடுங்க. உங்களுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு ஃபாரினில் போனால் கோடி கோடியாக சம்பாதிப்பேன். ஏன் சார் இங்கேருந்து சர்வீஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க? அட, என்ன சார் நீங்களுமா? படித்தவங்களாம் பணத்துக்காண்டி ஃபாரின் போயிட்டு நம்ம மக்களை யார் சார் காப்பாற்றுறது? நான் படித்தது இந்த ஏழை மக்களோட பணத்தில், அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண என்னோட கடமை. போ சார், பிழைக்கத்திலே தான் இருக்கீங்க. சரி வாங்க சார், டீ சாப்பிடுவோம். வணக்கம் சார், நீங்கள் தான் என் தம்பி உயிரை காப்பாற்றினீங்க. ஆமாம், கால கேஸ் சார். உங்கள் நேம் சார்? டாக்டர் சத்யசீலன் சார். எங்கள் ரிப்போர்ட்டர் ஈவேரா ஃப்ரம் முன் நியூஸ் சார். ஓ, ரொம்ப நன்றி சார். தம்பி பார்த்து பார்த்துறோமா? இனிமேலாவது வண்டி பார்த்து விட சொல்லுங்கள். ஓகே சார்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேம். இன்னைக்கு உங்க டியூட்டி இல்லையே? அது சார் தல தீபாவளி சோ தான் நான் வந்தேன். ஓ சரி ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி மேம். சார் 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 வந்தீங்க என்னன்னு பாருங்க சார். என்ன பாச்சு பொறுமையா சொல்லு. அப்படியே இருந்தாரு வாந்தி எடுத்தாரு இப்ப உடனே மயக்கம் போட்டாரு என்னன்னு பாருங்க சார் வந்து. தம்பி கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. சொல்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவர் இறந்துட்டார். ரிலேட்டிவ் சொல்லி அமிச்சிருங்க. ஏய் அண்ணனுக்கு என்னடா ஆச்சு? அண்ணா ஐயா வேறு வயிறு வலி தானே வந்தாரு. இந்த டாக்டர் ஏதோ ஒரு ஊசி போட்டாருண்ணா. உடனே அண்ணன் செத்துட்டாருண்ணா. ஊசி போட்டு கொண்டாங்களா? ஆமாண்ணே. டேய் யாரா 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 அந்த டாக்டர் எங்கடா இருக்கான்? உள்ளதானே இருக்கான். முதல்ல நம்ம பையன் ஃபோன் பண்ணி வர சொல்றான். சரிண்ண ஆச்சியே நம்ம கையில் தான் இருக்கு. வாங்கண்ண பார்த்துலாம். ஏய் யாரா டாக்டர்? யாரா எவனா யாரா? ஏய் யாரா யாரா? வெளிய வா 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 வெளிய வ
என்னை தான் நீ நம்பலை, எது எதுக்கோ நெட் யூஸ் பண்ணுறல, இதையும் அடிச்சு பாடுறா, உனக்கே புரியும். ஆமாம் மச்சான், தலைவலிக்கு நீ எந்த டேப்லெட் போடுற? பேராசிட்டமால்ரா. உனக்கு யாரா சொன்னா? எந்த டாக்டர் சொன்னார்? நீ அட்டாச் போய் கேட்டியா? தலைவலிக்கு எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பேராசிட்டமால் தான் கொடுப்பாங்க. ஆமாண்டா, நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று போட வேண்டியது. அப்புறம் அதில் எவ்வளோ வேணால் நீங்களே சாப்பிட்டுக்க வேண்டியது ஒரே நாளில். அப்புறம் ஏதாவது பிரச்சனை மட்டும் டாக்டர்கிட்ட வர வேண்டியது. உங்கள் பொழப்பே இதானடா. இவ்வளோ பேசுகிறியே, டாக்டர் சதீஷன் எவ்வளோ டெடிக்கேட்டட் அண்ட் சின்சியர் முதல்ல உனக்கு தெரியுமா? அந்த சின்சியாரிட்டி பற்றி எங்களுக்கு தெரியும்டா. எந்த ஜிஹெச்சில் பேஷண்ட்டை ப்ராப்பராக கவனிக்கிறாங்க, எந்த பேப்பர் எடுத்தாலும் இந்த ஜிஹெச்சில் இந்த ப்ராப்ளம், அந்த ஜிஹெச்சில் அந்த ப்ராப்ளம், இவன் இந்த காம்பன்சேஷன் கேட்குறான், அவன் அந்த காம்பன்சேஷன் கேட்குறான், எதை எடுத்தாலும் ப்ராப்ளம் தான்டா. டே, யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாத்தையும் தப்பு சொல்கிறது சரியில்லடா. போலீஸ் மிலிட்ரி மாதிரி டாக்டர்ஸும் 24 hours லீவ் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு தான்டா இருக்காங்க. ஆம்புலன்ஸ் லேட்டாக வந்து டெத் ஆனால் கூட அதுக்கும் டாக்டர்ஸாக காரணம் டாக்டர்ஸே அடிக்க வராங்கடா. நம்ம நாட்டில் டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பே இல்லைடா. பாதுகாப்பு இல்லைன்னு தான்டா சொல்கிறீங்க மச்சான். எல்லாம் லட்ச லட்சமாக சம்பாரித்து மாடி வீடு ஏசி கார்னு நல்லா சொகுசாக தானே வாழ்றீங்க, உங்களுக்கு என்ன குறை? நீ மட்டும் என்ன பிச்சை எடுக்கிற? பணம் காசுல இருந்தால் எல்லாம் இருக்க மாதிரி அர்த்தம் இல்லைடா. எங்கள் அப்பா ஒரு டாக்டர் தான், அவரால் ஒரு 24 hours முழுசாக எங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. திடீர்னு ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு எமர்ஜென்சினா கூட எங்கள் எல்லோரும் அப்படியே விட்டு போயிடுவார் தெரியுமா? நல்லா பார்ப்பீங்களா பேஷண்ட்டை? ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய பில்லாக போட்டுற வேண்டியது, அதை பார்த்த உடனே போன நோய் அப்படியே திரும்ப வந்துடுது. ஏண்டா மச்சான், இந்த ஃபோன் எவ்வளோக்கு எடுத்தேன்? 12,000 எடுத்தேன்டா. இதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன்? என்ன ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங்லாம் போக ஒரு 6,000 வரும். ஏண்டா டே, 6,000 மதிப்புள்ள ஃபோனையே 12,000 வாங்கும்போது ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக 2 சர்ஜனு, ஒரு அனஸ்தெசிஸ்ட்டு, 3 ஸ்டாஃப் நர்ஸ் சேர்ந்து செய்கிற சர்ஜரிக்கு ஏற்ற காசம் வர்றது தப்பாடா? பணம் தான் குறிக்கோள்னு இருந்தா இந்த உலகத்தில் டாக்டர்ஸ் வர பணக்காரங்க வேறு யாருமே இருக்க முடியாதுரா. ஒரு டாக்டருக்கு அவன் பேஷண்ட் சொல்கிற தேங்க்ஸை விட அந்த பேஷண்ட் க்யூர் ஆகி பொருள் தான் உண்மையிலே பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனு. உனக்கு ஒன்று தெரியுமா, இன்றைக்கி உலகத்தில் இந்தியா வந்து போலியோ ஃப்ரீ கண்ட்ரின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒரு வேளை அதுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிருந்தா டாக்டர் ஜான் சாக்குங்கிற ஒரு பேட்டன்ஸ் வாங்கி வித்திருந்தாருன்னு வச்சுக்கவே, இன்றைக்கி உலகத்தில் பாதி பேர் போலியோ வளர்ந்தா செத்துருப்பாங்க. என்னதாக இருந்தாலும் ரிஸ்க் இல்லாமல் ஜாலியாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. அட் ப்ரெசன்ட் ஏ கண்ட்ரி ஃபேசஸ் 2 types ஆஃப் வார்ஃபேர். த ஃபஸ்ட் இஸ் நியூக்ளியர் வார் அண்ட் அதர் ஒன் இஸ் பயோ வார். அந்த பயோ வார் ஃபேஸ் பண்ணுற டாக்டர்ஸ் தான்டா. இப்போ சொல்கிறா யாருக்கு அதிக ரிஸ்க்குன்னு? ஒவ்வொரு டாக்டரும் மரணத்துக்கு நோய்க்கு நடுவில் அவங்க பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்காக தினம் தினம் போராடித்தாண்டா இருக்காங்க. மச்சி, செக் மேட்ரா. இவ்வளோ இருக்காடா மச்சான், நான் ஒத்துக்கிறேன்டா. நீ ஒரு மெடிக்கோங்கிறதுனால நீங்கள் பர கஷ்டத்தை எனக்கு சொல்லி புரிய வச்சுட்ட. இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதனால தான்டா இந்த நிலமை. ஆமாடா மச்சான், அந்த டாக்டர் என்ன தான்டா ஆனார்? இந்த நிழலுக்கு நாங்கள் தந்த இந்த நிலையை உங்கள் நிஜங்களுக்கு தந்துவிடாதீர்கள்.